ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரூஸ் அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லி வந்திருக்கு. இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அனைவருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா சிராஜ் கிட்டத்தட்ட கை வச்சிருப்பாரு, கழுத்தை நெரிச்சிருப்பாரு கோபத்தில். அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை போச்சுன்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இருந்தாலும் இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிளேயர்ஸை சதைச்சு விட்டாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள். உங்க விட்டாடி எங்க விட்டாடி இல்ல, சும்மா குடுகுடுன்னு கொடுத்து அனுப்பிட்டாங்க. மொட்டை வெயில்ல பாத்தீங்கன்னா இரண்டு நாளா இந்திய பிளேயர்ஸ்க்கு முறை தள்ளிருச்சு. 11 பிளேயர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்ணிவா ஃபில் பண்ண முடியாது. இந்த ரீசனால் பாத்தீங்கன்னா அப்பைக்கப்ப பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஃபீல்டர் நின்னாங்க. அந்த சப்ஜெக்ட் ஃபீல்டர் ரெண்டு பிளேயர் ஆப்ஷன் பண்ணாங்க, ஒன்னு குல்தீப் யாதவ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிராஜ். இங்க தான் பாத்தீங்கன்னா சிராஜ் அண்ட் குல்தீப் யாதவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. குல்தீப் யாதவ் வந்துட்டு அனுபவம் உள்ள பிளேயர் என்பதால் அவர் வந்துட்டு சப்ஜெக்ட் ஃபீல்டர் நிக்க மாட்டேன், நான் வாட்டர் பாயாக செயல்படுறேன்னு சொல்லியிருக்காப்ல. பட் சிராஜ் தான் பாத்தீங்கன்னா மூன்று முறை சப்ஜெக்ட் ஃபீல்டரா செயல்பட்டிருக்காரு. சிராஜுக்குமே வந்துட்டு ஃபீல் பண்ணதுனால டயர்டா இருக்கும். இந்த ரீசனால் தான் குல்தீப் யாதவ் நீ சப்ஜெக்ட் ஃபீல்டரா அந்த டைம் போ, நான் வாட்டர் பாயா இருக்கேன்னு சொல்லியிருக்காப்ல. பட் குல்தீப் யாதவ் வந்துட்டு அதை கேட்கல. இந்த ரீசனால் மட்டுமே ரெண்டு பேருக்கும் செம்ம ஃபைட் போயிருக்கு. இதுல யார் பக்கம் சரின்னு கேட்டீங்கன்னா சிராஜ் பக்கம் தான். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஈக்குவல் பிளேயர் தான். நீ பிரியாலா நான் பிரியாலானா பார்க்க கூடாது. கிரிக்கெட்னு வந்துட்டா சப்ஜெக்ட் ஃபீல்டரா போய் தான் ஆகணும். பெஞ்சில் இருக்கு பிளேயர் இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை குறித்து பாத்தீங்கன்னா சற்றுமுன் ரவி சாஸ்திரி முக்கியமான மெசேஜ் பதிவு பண்ணிருக்காரு. அதுல நம்ம சொன்ன பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு, பெஞ்சில் இருக்கும் பிளேயர்கள் சப்ஜெக்ட் ஃபீல்டருக்கு போயே ஆகணும். பட் குல்தீப் யாதவ் வந்துட்டு ஃபீல் பண்ண போகல, அது மிகப்பெரிய தவறு. கிரிக்கெட் விளையாட்டில் குல்தீப்புக்குன்னு தனி சட்டம் கிடையாது. சிராஜ் போன்ற யங்ஸ்டர் பிளேயருக்கு அவர் தான் வழிகாட்டியா இருக்கணும். பட் அவரே இந்த மாதிரி மோசமா நடந்துகிட்ட விதம் கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரி நடந்துகிட்டா ஃபியூச்சர் கிரிக்கெட்ல அவரால் பயணிக்க முடியாது என்றும் வெளிப்படையாவே வந்துட்டு ரவி சாஸ்திரி பேசியிருக்காப்ல. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவுக்கு இந்திய டீம்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இந்த மாதிரி வேற பண்ணிட்டாரா, இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவை மறைமுகமாவே தாக்கிடுவாங்க. அவரால் பாத்தீங்கன்னா ஆடம் லெவன்ல பிளே பண்ணாத சூழல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த மாதிரி தான் முடிவு எடுக்க போறாங்களாமாம். சரி, நீங்க சொல்லுங்க குல்தீப் யாதவ் சிராஜ் இவங்க ரெண்டு பேரும் சண்டையில யார் பக்கம் சரி தவறு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க. ஆல்ரெடி இங்கிலாந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாள் இந்திய பிளேயர்ஸ் தாளிச்சு எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 555 ரன் அடிச்சிட்டாங்க. டிக்ளர் கொடுத்துட்டு போயிருக்கலாம். நாளைக்காவது டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு தான் இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே பெருமூச்சு விட்டாங்க. பட் சற்று முன் பாத்தீங்கன்னா ஜோ ரூட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய மண்ணில் வந்துட்டு அவங்களை வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம், டிரா பண்ணுவதே எங்கள் மிகப்பெரிய நோக்கம். நாளைக்கு வந்துட்டு 700 அல்லது 650 ரன் போற வரை நாங்கள் டிக்ளேர் பண்ண மாட்டோம் என்றும் ஜோ ரூட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. மேலும் மேலும் பாத்தீங்கன்னா பட்ட இடத்துலயே இந்திய பிளேயர்ஸ் மேல டிஞ்சர் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்திய பவுலர்ஸ் கையில தான் இருக்கு. டக்குனு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா மூன்றாவது நாள் நம்ம பேட்டிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வைங்களேன், டண்டனக்கா டனக்கனக்கா தான் வின் பண்ற வாய்ப்பே இருக்காது, ட்ரால தான் முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, முதல் டெஸ்ட் வந்துட்டு வின் பண்ற வாய்ப்பு இருக்கா இந்தியாவுக்கு அல்லது ட்ரால தான் முடியுமா? கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.